இது என்னுடைய 50வது நாள், 50வது வீடியோ. என்னால் நம்பவே முடியல, தொடர்ந்து 50 நாள் தினமும் ஒரு வீடியோ போட்டுட்டு வந்திருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணவங்க இல்லாமல் இது நடக்க சான்ஸே இல்லைங்க. இந்த நிமிஷம் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க. வாங்க சட்னி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான பாலக்காடு ஸ்டைல் பப்பாளிக்காய் கூட்டு. இதை எப்படி ஈஸியாக 4 ஸ்டெப்பில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. வாங்க சட்டுன்னு போய் பப்பாளிக்காயை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்துடலாம். வாங்க இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பப்பாளியை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய பால் வரும், கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தோலை சீவிக்கலாம். இதை பால் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போது இதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதில் சீடே இல்லை, நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் பப்பாளிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், 1 கப் பைத்தம்பருப்பு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், தேங்காய் 1/2 கப்பு, ஜீரகம் 1/2 tablespoon, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 1/2 tablespoon அரிசி மாவு, கடுகு உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு. செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற காயையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குக்கரை மூடி 1-2 whistles விட்டு வேக வச்சுக்கலாம். காய் குழஞ்சிடக்கூடாது, 2 whistles ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள 3rd step மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வெள்ள சேர்த்துக்கலாம். கூடவே அரிசி மாவு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரை ஓபன் பண்ணலாம்.
இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை, தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை கூட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காவை இது மேலே தூவி விட்டுக்கலாம். ட்ரெண்டிங்கான பாலக்காடு ஸ்டைல் பப்பாளிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரியோடவும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.